சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பார்க்கவே இப்போ தாங்க செடிங்க பார்க்கவே பூஞ்செடிங்க மாதிரி தெரியுது. இதெல்லாம் முக்குட்ருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா? நீ எங்கே பூஞ்செடி இருக்குன்னே தெரியாது, எல்லாம் பாசத்தில் கீரை மறைச்சிட்டு இருக்கு. எப்படி இருந்தனா இப்படி ஐட்டங்கிற மாதிரி எப்படி இருந்த பாசத்தில் கீரைலாம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஒரு வழியாக பூண்டெல்லாம் அறுவடை பண்ணியாச்சுங்க. இந்த காடு பார்க்க முன்னாடி உங்களுக்கு பூண்டு காடு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக அறுவடை பண்ணியிருக்காங்கன்னிட்டு. நம்ம வந்தப்போ கால் காடு முடிச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டு நாள் நம்ம காலேஜுக்கு போயிட்டு வரோம், எல்லா காடும் முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் இருக்கிற காடு தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த சைடெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள் இந்த சைடெல்லாம் சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னிட்டு பார்க்கவே இப்போ தாங்க செடிங்க பார்க்கவே பூஞ்செடிங்க மாதிரி தெரியுது. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, எவ்வளோ எவ்வளோ அழகா பார்க்க, எவ்வளோ இதா இருக்கு பார்க்கவே. பூஞ்செடிங்கெல்லாம் பார்க்க அட்ராக்டிவா பாருங்க, எப்படி பூண்டு முளைச்சி இருந்துச்சு. ஒரு வழியா நம்ம காட்டுக்கு வேலைக்கு வரவங்க பூராவத்தையும் சுத்தம் பண்ணிட்டாங்க. பாருங்க எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு காடு பார்க்கவே இப்போ தாங்க செடி பார்க்கவே அழகாக தெரியுது. எல்லாம் மொக்குட்ருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களான்னு பாருங்கள். பாருங்கள் இந்த சைடில் எல்லாமே மொக்கு தாங்க விட்டுருக்கு தாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே மொக்கு தாங்க விட்டுருக்கு. இதெல்லாம் தொட்டால் கூட என்னமோ ஆகி போயிருன்னு தொடலை. பாருங்கள் இப்போ எல்லாமே மொக்கு தான் விட்டுட்டுருக்கு. இந்த சைடு போகிறவங்க அன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம், நாங்கள் இருக்கும்போதே க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அந்த சைடு தான் வந்து க்ளீன் பண்ணாது இருந்தாங்க. வாங்க அந்த சைடில் எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு நாள் காலேஜுக்கு போயிட்டேங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் க்ளீன் பண்ணியிருந்தோம். நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னிட்டு காடு பார்க்கவே இப்போ தாங்க பூங்காடு மாதிரி தெரியுது. அப்போ பார்த்துருப்பீங்க என்னமோ பூட்டிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த வாய்க்காலெல்லாம் பாருங்கள் இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னிட்டு இது வரைக்கும் தாங்க அவங்க க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அன்றைக்கி வந்திருக்கும்போது நம்மளே இது வரைக்கும் தான் பூண்டு எடுத்து போட்டோம். இதுக்கு மேலெல்லாம் அவங்களே பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னிட்டு காடு, இது எல்லாமே மொக்குட்டுருக்குங்க. பாருங்கள் தான் இங்கெல்லாம் ஒவ்வொரு பூ மஞ்சள் மஞ்சையாக விட்டுட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ ஒரு 11 மணி பக்கமாக இருக்குங்க காலையில். இப்போ தான் காட்டுக்கே வந்தேன் நான் வீட்டிலிருந்து. பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடியெல்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னிட்டு. இப்போ ஒரு 2 நாளாக தாங்க மழை இல்லை. அதுக்கு முன்னாடி தினமுமே மழை வருங்க. சாயங்காலம் ஒரு 2 மணி ஆயிடுச்சுனாவே மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டும். இப்போ 2 நாளாவே மழை வரல. இன்றைக்கி என்னமோ சரியான வெயில் போடுதுங்க. இன்றைக்கி மழை வருமோ என்னமோ தெரியலை. இது வந்து இட்லி சாமந்திங்க இந்த செடி. இந்த செடி வந்து இது என்னமோ செடி சொன்னாங்களே மறந்து போச்சு, செண்டு மஞ்சளுங்க. செண்டு மஞ்சள் இந்த செடி பேர். இந்த செடி பேர் வந்து இட்லி சாமந்தி. இதுதான் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மொக்குங்கள்லாம் ஜாஸ்தியாக விட்டுட்ருக்குதுங்க. பாருங்கள் இது எல்லாமே மொக்கு விட்டுட்ருக்கு. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னிட்டு. இந்த செடிங்கள்லாம் வச்சு கரெக்டாக இப்போதைக்கு இப்போ வந்து ஒரு 2-2.5 மாதம் பக்கமாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் செடி வச்ச போது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற காட்டில் வந்து ஒரு 5 மாதம் ஆயிடுச்சுங்க அந்த செடியில் பூ வரத்துக்கே. ஆனால் இது எத்தனை நாளில் வரும்னு தெரியாது. ஆனால் எல்லாமே மொக்கும் கொட்டுட்ருக்குது. பாருங்கள் அங்கே ஒரு சின்ன செடி இருக்குது. சின்ன செடியில் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டில் பூவே வரும். அந்த சின்ன செடியில் பாருங்கள் எப்படி பூ வந்திருக்குன்னிட்டு. எல்லாம் மொக்குங்க தாங்க ஜாஸ்தியாக விட்டுருக்கு. பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னிட்டு பார்க்க சாமந்தி பூ வெடிச்சிட்ருக்கு. இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் நீட் ஆயிடுச்சிங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அந்த முள்ளு பூண்டு தூக்கி போகிறதுக்குள்ளே போதும் போதும் நீட் ஆயிடுச்சிங்க. அதுவும் இல்லாமல் இந்த சைடில் நடந்து வரும்போது ஒவ்வொரு செடி உடஞ்சி போயிருச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஒரு வழியாக அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்கங்க. அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சுத்தமாக பாருங்கள், ஒரே செடி கூட இல்லாமல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டுட்டாங்க. அந்த சைடில் ஒரு குத்தாரியே விழுங்க அவ்வளோ பூண்டு இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் நம்ம பூ வச்சுருந்தப்போ அந்த செடிங்கெல்லாம் அப்படியே விட்டுட்டோங்க. விலையும் இல்லாததுனால அப்படியே அரவாசி காடு ஓட்டிட்டோம். அரவாசி காடு தான் பூ வச்சுருந்தோம் போன வாட்டி. அதோட வெத விழுந்து அதுக்கப்புறம் முளைச்சிருச்சுங்க. இந்த வாட்டி வரும்போது பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னிட்டு. எல்லாம் இந்த காட்டுக்கு முன்னாடி இந்த பூ வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உரம்லாம் போட்டு வச்சுருந்தோம். உரம் போட்டு அப்புறம் எருவு கொட்டினதுனால ரொம்ப செடியே இந்த பூஞ்செடிக்கு மேலே வந்துருச்சுங்க. அந்த முள்ளுக்கீரை செடியே
எப்படியோ அது இதுன்னு பண்ணி ஒரு வழியாக சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த தலைவர் தான் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, அது என்ன பண்ணலாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அந்த சைடு எல்லாம் காடு இருந்துச்சு இல்லைங்க. ஒரு 10 நாளைக்கு முன்ன, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி செடி வச்சாங்க பூஞ்செடி. அது வந்து எப்படி இருக்குன்னு அப்புறமேட்டு போய் பார்க்கலாம். அந்த செடியும் போகிறான் கொத்தனை. அடுத்த நாளே மழை வந்துருச்சுங்க. அடுத்த நாள் இல்லை, அன்றைக்கி நைட்டே வந்துருச்சு மழை. மறுபடியும் இன்னொரு கொத்து போட்டால் தான் அது நல்லா இருக்கும்னுட்டு சொன்னாங்க. அது வந்து கொத்திட்டாங்களா என்னன்னுட்டு போய் பார்க்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்க. அவங்க வர அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த இட்லி சாமந்தி, இந்த ஆண்டு அரவாசி செண்டு மஞ்சள் காடும் க்ளீன் பண்ணியாச்சு. இதுதாங்க ஒன்றும் க்ளீன் பண்ணாது இருக்காங்க. இதுவுமே அப்போ நம்ம இது க்ளீன், இந்த காடு க்ளீன் பண்ணும்போது இதில் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பூண்டுங்க இருக்குன்னிட்டு. ஆனாலுமே இந்த சைடு வந்து போன டைம் போன வருஷம் வச்சும்போது பூண்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோங்க. அதனால தான் இந்த சைடு வந்து பூண்டு கம்மியாக வந்திருக்கு. அதுவுமே இந்த சைடு வந்து முள் இல்லாத பூண்டு தாங்க வந்திருக்கு. இது வந்து கீரை முள் பூண்டு வந்துருந்துச்சு இந்த சைடு. இந்த சைடு வந்து ஒரு செடி ரெண்டு செடி தாங்க இருக்குது. இந்த காட்டிலேயே பார்க்க ஒரு 2-3 செடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது கீரை முள். மித்தபடி இந்த காட்டில் போகிற பூண்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் பில்லு தான் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க, அங்கே வேலை செஞ்சிகிட்ருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். செடிங்களெல்லாம் இந்த சைடில் தாங்க போட்டிருக்காங்க. இது வெறும் மாட்டு திங்கிற பில்லாவே தாங்க இருக்குது ஜாஸ்தி. பாருங்க, இதுதான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து செண்டு மஞ்சளுங்க. செடி பார்க்கவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் செடி எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள் இந்த செடியெல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ தான் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாம் பில்லெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க காட்டில். பாருங்கள் இந்த செடியெல்லாம் நல்லா இருக்கான்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே மூக்கூட்டு இருக்குதுங்க. இப்போ தான் இந்த சைடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இன்னும் இந்த சைடு போகிறவுமே இந்த காடே க்ளீன் பண்ணணுங்க. ஆனாலும் இந்த காடு வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாங்க, ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இல்லை. இந்த பூஞ்செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எப்படி இருக்குன்னுட்டு. அப்படியே இந்தாண்ட பாருங்கள், எங்கே பூஞ்செடி இருக்குது, எங்கே பாசாத்தல கீரை இருக்குன்னுட்டே தெரியாது. அப்படி பாசாத்தல கீரையும் பூண்டுங்களும் எப்படி பூஞ்செடியெல்லாம் மறைச்சிட்ருக்குன்னுட்டு நீங்களே பாருங்கள். இந்த காட்டில் பூஞ்செடி வைக்கிறதுக்கு முன்னாடி எருவு கொட்டி தான் பூஞ்செடி வச்சோம். இந்த பூஞ்செடி பெருசாகுதோ இல்லையா, அந்த எருவுக்கு நல்லா எஃபெக்டிவாக பாருங்கள் பாசாத்தல கீரை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த வனத்தை நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அக்காங்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எடுத்துகிட்டு போய் போடவே இன்னொரு அக்கா வேலை பார்த்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க போயிட்டு வரவே கரெக்டாக இருக்குது இது எடுத்து போடவே. இந்த வனத்தையே க்ளீன் பண்ணுறேன்னு சொன்ன தலைவி யாருன்னு, இந்த மஞ்சள் கலர் போடவே அக்கா தான். இந்த அக்கா தான் இந்த வனத்தையே நான் க்ளீன் பண்ணிடுறேன், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையான்னுட்டு சொன்னாங்க. அந்த அக்கா தான் நல்லா மும்பரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க காட்டில். சரி, அவங்க கூடயே வேலை செஞ்சால் சீக்கிரம் வேலையாகும்னுட்டு நானும் அவங்க கூடயே வேலை செய்கிறதுக்கு போயிட்டேன். அப்புறம் நானும் அவங்க கூடயே சேர்ந்து நல்லா பரபரப்பாக பரபரன்னிட்டு பிடுங்கலான்னிட்டு போனாங்க. நீ எல்லாம் பிடுங்காத தம்பி, நாங்களே பிடுங்கி கொடுக்குறோம், நீ எடுத்துகிட்டு மட்டும் போய் போடுன்னுட்டு சொன்னாங்க. சரி, இதுவும் நல்ல வேலையாக இருக்குதுன்னிட்டு நானும் அவங்க கூடயே செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நானும் முடியும்னுட்டு பார்த்தேன், இது முடிகிற மாதிரி தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தூக்கிட்டு போய் போடவே நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேலை செய்கிறவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சரின்னுட்டு அவங்கெல்லாம் தினமும் கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தானே கஷ்டப்படுறோம்னுட்டு நம்மளும் கஷ்டப்படலான்னுட்டு அவங்க கூடயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி இப்படின்ட்டு கஷ்டப்பட்டு இந்த முக்கால்வாசி வனத்தை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கால்வாசி வனம் தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாசாத்தலை கீரையோட வேலை முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே கொஞ்சம் பூண்டு தான் இருக்குது காட்டில், அதை மட்டும் எடுத்துட்டா போதும் காட்டில் இருக்கிற பூண்டை. நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, நான் பேசுகிற கேப்பில் இந்த மேகங்கள்லாம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன் இந்த மேகத்தெல்லாம். பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்குன்னுட்டு. இந்த மேகங்கள்லாம் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இந்த பாசாத்தலை கீரை வானத்தை முடிச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்தது 11:30 வந்தேன். இப்போ 1 மணி பக்கமாக ஆகி போயிருச்சு. 2 மணி பக்கமாக இந்த பாசாத்தலை கீரையை அழிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி. எப்படி இருந்த பாசாத்தலை கீரைலாம் எப்படி சுத்தம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இப்போ தாங்க பார்க்க பூஞ்செடி மாதிரி இருக்கு. எப்படி இருந்துச்சு முன்ன பார்க்கவே அப்படி கொடூரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பாசாத்தலை கீரை செடி இருக்கிற இடமே தெரியல உங்களுக்கு, ஃபஸ்ட்டு காட்டியிருக்க தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க.
ஆனால் கொஞ்சம் செடிங்கள்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. எடுத்துகிட்டு போய் போடும்போது ஒவ்வொரு செடி மேலே விழுந்து விழுந்து இதே போயிருக்கும். பாருங்கள் எப்படி பில்லெல்லாம் இருக்குன்னு நிப்பிட்டேன். இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டோங்க. எவ்வளோ நேரம், 11 மணிக்கு வந்தேன் நான், இப்போ 1 மணி ஆக போகுதுங்க. 2 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். எப்படி பில்லு இருக்குன்னு மட்டும் பாருங்கங்க, எவ்வளோ பில்லு அறுவடை பண்ணியிருக்கோன்னிட்ட ஒரு டேக்ட்ரியாக ஆகுங்க. அவ்வளோ பில்லு இருக்குது இந்த காட்டில் பாருங்கள். இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னிட்ட மிளகாய் செடி இப்போ வச்சது எல்லாம் இப்போ தான் பூ எடுத்துட்டுருக்கு. எல்லாம் காடு போகிறோம். ஒரு 200-300 செடி பக்கமாக வச்சாங்கன்னிட்டு சொன்னாங்க. ஒரு 100 செடி பக்கமாக பொழைச்சிருக்கோம். அந்த செடிங்கள்லாம் இப்போ தாங்க பூ எடுத்துட்டுருக்கு. இன்னும் வரத்துக்கு இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும் இன்னும் மிளகாய் வரத்துக்கு. பாருங்க இந்த பில்லெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ தான் பூங்காட்டை பார்க்க பூங்காடு மாதிரி இருக்குது. இந்த காடு போகிற அரைவாசி சுத்தம் பண்ணியாச்சு. அரைவாசி வந்து சின்ன சின்னதாக இருக்குதுங்க, கையில் பிடிக்க முடியாத அளவு இருக்குது பில்லு. இன்னும் 2-3 நாள் கழிச்சா பெருசாகி போயிடும்னுட்டு சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம புதுசாக வைத்த செடி வந்து கொத்தலான்னுட்டு சொன்னாங்க. இன்னும் 4 செரவு விட்டுட்டாங்கங்க அன்னைக்கு. அந்த 4 செரவை தான் இன்றைக்கி கொத்த போகிறாங்க. அதையும் எப்படி கொத்துறாங்கன்னிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கன்னிட்டு. பில்லு தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. மாட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போக சொல்லலாங்க. யாரும் கண்ணு கட்டினதோட இருக்கு, யாருமே இல்லை மாட்டுக்காரர். எப்படி எல்லாம் பில்லெல்லாம் இன்றைக்கி தான் இது பிடுங்கினது, எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னிட்டு பாருங்கள். இதெல்லாம் இன்றைக்கி தான் பிடுங்கினாங்க. நேற்று வந்து இந்த மருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க காட்டுக்கு. இது வந்து என்ன மருந்துன்னா, இந்த காட்டில் இருக்கிற பூச்சிங்க, இந்த புழு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிருமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மருந்து அடித்தா. அப்போ தான் கொஞ்சம் பெருசாகுங்கிறதுக்காக இந்த செடிங்களுக்கெல்லாம் மருந்து அடிச்சிருக்காங்க. பாருங்கள் மருந்து அடிக்காமல் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னிட்டு உள்ள மேலாக பார்க்க நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா இருக்குது. மேலே அடியிலெல்லாம் புழு பூச்சி எல்லாம் தின்னுட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த பூ உடுறதே உடமாட்டேங்குது. இந்த பூ மொக்குறதெல்லாம் அப்படியே பிடிச்சி சாப்பிட்றதுனால இந்த மருந்து அடிச்சு விட்ருக்காங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக மழை வராததுனால நேற்று தான் அடிச்சு விட்டாங்க. எப்படியோ நேற்றும் மழை வரல, எப்படியோ பரவாயில்ல மருந்து அடித்தது சரியாக போயிருக்கோம். இந்த மருந்து வந்து ஒரு 10 மணி நேரம் இருந்தால் போதுமா ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் மழை வராத ஒரு 10 மணி நேரம் இருந்தால் சூப்பராக வந்துடும்னுட்டு சொன்னாங்க. பாருங்கள் இப்போல்லாம் செடி கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மேலே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பயுமே இந்த பூச்சிங்கள்லாம் பறக்குது. நல்லா தெரியுது எனக்கெல்லாம், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னுட்டு தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு செடியெல்லாம் பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குது. மேலெல்லாம் பார்க்க நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியில் தான் கொஞ்சம் புளி பிடிச்சதுனால, கொஞ்சம் மழையும் ஜாஸ்தியாக வர்றதுனால மருந்து அடிக்க முடியாததுனால எப்படி இருக்குன்னிட்டு பாருங்கள். இந்த சைட்லலாம் ஜாஸ்தி எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தாண்ட சைடு டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் சவுண்டு வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னிட்டு. இப்போ மருந்து அடித்தோன்னா எல்லாம் பச்சையாக திரும்பிக்கிச்சு. அப்பயுமே எல்லாம் ஒவ்வொரு கலரில் இருக்குது. பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது, எப்படி இருக்குன்னிட்டு. எத்தனை பிஞ்சு இங்கே விட்டுருக்குதுன்னிட்டு மட்டும் பாருங்கள். ஒரே செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி. பாருங்கள் ஒரு பழம் பழுத்துருக்கு, அதுவுமே அடியில் இதே போய் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்ணில் இருக்கிறதுனால ஒரு பழம் பருத்துருக்கு. இன்னுமே இது பிஞ்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுருக்கு. இன்னும் ஜாஸ்தியாக காயெல்லாம் வரல. பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு மட்டும் பாருங்கள். தக்காளி பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கோல் நாட்டி இருந்தால் கூட நல்லா நின்றுட்டு இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோலாவது 2-3 கோல் எடுத்துகிட்டு வந்து கயிறுத்து போட்டு நாட்டினா போதும். இந்த சைடெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் காடு கொஞ்சம் சுத்தம் இல்லாத இருக்கும். இந்த சைடெல்லாம் நீங்கள் ஒரே பில்லு கூட பார்க்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க காட்டில். பாருங்கள் எப்படி இருக்குன்னிட்டு. அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க.